ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை செல்குடிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாழைத்தண்டு சூப் செய்யறதுக்கு ஒரு துண்டு வாழைத்துண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது எலச பார்த்து வாங்கிக்கணும். இப்படி கிள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே இப்படி வரும். பார்த்தாவே தெரியும். எலாம் தண்டா பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி நார் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு எட்டு பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் புளிச்ச தயிர், தூள் உப்பு, தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன், பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் ஒன்று. சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் இப்போது பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டு அரிஞ்சு நம்ம உள்ளே போடுறதுக்காக இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தயிரை ஊற்றி மோர் மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி இதில் போட்டோம்னா வாழைத்தண்டு கருக்காது, அதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாழைத்தண்டை முதல்ல இந்த மேல் தோலை நம்ம இப்படி உரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி உரித்து எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி வாழைத்தண்டு நமக்கு கிடச்சிருச்சு. இதை எப்படி பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மேலே ஷைனிங்காக இருக்குல்ல, இதையும் நம்ம சீவி எடுக்க போகிறோம். அருவாமனையில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கத்தி தான் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கத்திலேயே சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம சீவி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எப்படி நார் எடுக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மெலிஸை அப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்கன்னா இது நார் இல்லை, இதில் அவ்வளோவா நார் இருந்ததுன்னா நம்ம இந்த விரலால் இப்படி சுற்றுனிங்கன்னா நார் வரும். இது நாரே இல்லை, அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஒரு சிலதில் நார் பாருங்கள், லைட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா அந்த நார் லேயர் லேயராக வந்துடும். இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம இன்னும் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த மோரில், இதை நீங்கள் மோரில் எடுத்து போட்டிங்கன்னா கருக்கவே கருக்காது. அப்புறம் நம்ம சமைக்கிற வரைக்கும் இது வெள்ளையாகவே இருக்கும். அதனால தான் இதில் போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வாழைத்தண்டு, மோரில் ஊற வச்ச வாழைத்தண்டு. இப்போது இது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வாழைத்தண்டை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து விசில் வைக்க போகிறோம், அதனால் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தோல் நுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு சீரகம், பூண்டு சீரகம் இதையும் இதில் போட்டுக்கிறேன். மிளகு காரத்துக்கு, கொஞ்சம் தனியாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் கலருக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு கப்பு இல்லை ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம்.
குக்கரில் வச்சு இதெல்லாம் வேக வச்சாச்சு. ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணியை தனியாக எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைக்க போகிறேன். இதை மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இந்த தண்ணியோடு இதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி கலந்துட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் வடிகட்டணும். அந்த வடிகட்டின தண்ணியை தான் நம்ம இப்போது சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மறுபடியும் ஃபில்டர் பண்ணலாம். அந்த எக்ஸஸ் எல்லாம் வந்துடும். தனியாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூப்பு குடிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால திக்னஸ் வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கூட பரிமாறலாம். இப்போ நல்லா இதை ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம வந்து துவையல் மாதிரி கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வேணும்னா. இப்போ இந்த தண்ணி தான் நமக்கு சூப்புக்கு தேவை, ரொம்ப முக்கியம். இப்போது கடாயி நல்லா காஞ்சிருச்சு நமக்கு. இப்போது நம்ம வந்து பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அந்த ஃப்ளேவர் மைல்டாக நல்லாயிருக்கும். துருவி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம். அந்த பூண்டு க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது. ஒரு சிலருக்கு அது பிடிக்கல, மைல்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா இதெல்லாம் போடாமையே நம்ம சூப்பை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பட்டரில். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வந்தவுடனே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இது க்ரன்ச்சியாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும். எடுத்து வச்சுருந்த கொஞ்சோண்டு வாழைத்தண்டு இது இடையில இடையில நம்ம சூப்பு குடிக்கும் போது வாயில் கடிபடும், நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம சூப் எடுத்து வச்சுருந்தால வடிகட்டி அந்த தண்ணியை கலவையை இதில் ஊற்றிட்டு இப்போ இதுலேயே அந்த வாழைத்தண்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த கொதிக்கிற நேரத்துக்கு வேகும். கொஞ்சம் கூட வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம வேறு கார்ன்ஃப்ளவர் வேறு ஆட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், காய் வேகட்டும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நாங்கள். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இது கொதி வந்து கொஞ்சம் காய் வெந்தவுடனே நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சி விட போகிறோம். இப்போது நான் இந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி விட்டுடலாம். இப்போ கொச்ச வரைக்கும் போதும், காய் வெந்துட்டுருக்கோம். கொஞ்சமாக விட்டு விட்டு கரைக்கணும். கரைக்கும் பொழுது நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பு மாதிரி வந்துடும் உங்களுக்கு திக்னஸ். இப்போ திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும் திக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம். அப்புறம் டெக்கரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் மேலே தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை குடிச்சிங்கன்னா உடல் இளைக்கும். கிட்னியில் கல் இருந்தால் கூட அது ரிமூவ் பண்ணிவிடும் இந்த வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு வாயில் கடிபடும்பொழுது நல்ல டேஸ்ட் இருக்கும். இனி வாழைத்தண்டை பார்த்தா விடவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை செல்லக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.